தமிழ் சினிமாவுடைய பிரபலமான காமெடி நடிகர் இப்போது திடீர்னு காலமாக இருக்க சம்பவமானது ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை இப்போ உருவாக்கியிருக்கு யார் அந்த நடிகர் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் கடந்த சில நாட்களாவே பல சினிமா பிரபலங்கள் எதிர்பார்க்காத வகையில காலம் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் பல சினிமா பிரபலங்கள் கொரோனா மூலியமாவும் பாதிக்கப்பட்டு திடீர்னு காலமாகிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால இப்போ தமிழ் சினிமா பிரபலங்கள் எல்லாருமே அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்க நிலையில அவங்களுக்கு மேலும் அதிர்ச்சி அளிக்கிற வகையில இப்போ தமிழ் சினிமாவுடைய பிரபலமான காமெடி நடிகர் திடீர்னு காலமாக இருக்காரு அந்த காமெடி நடிகர் அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிப்புல வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சீமராஜா ரஜினி முருகன் போன்ற பல வெற்றி படங்கள்ல காமெடி நடிகராக அவர்தான் பவுன்ராஜ் அவர்கள் இவருடைய யதார்த்தமான காமெடி மூலியமா தமிழக மக்கள் எல்லாருமே தன்வசம் படுத்திருக்காரு இந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில இவருக்கு இன்னைக்கு திடீர்னு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமா எந்த ஒரு சிகிச்சைகளும் பலனளிக்காம திடீர்னு காலமாக இவருடைய இந்த மறைவானது ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அதிகமான சோகத்தையும் உருவாக்கியிருக்கு இதை தொடர்ந்து இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் சூர்யா அவர்கள் இவருடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் அனுதாபங்களையும் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க மேலும் இப்போ பல சினிமா பிரபலங்கள் பவுண்ட்ராஜ் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அவங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க தமிழ் சினிமாவில் கடந்த சில நாட்களாவே பல காமெடி நடிகர்கள் தொடர்ந்து இதே மாதிரி காலமாகிட்டு வந்துட்டு ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களும் தாங்கிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாயிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த வீடியோவாக பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லோரும் தமிழ் சினிமாவுடைய பிரபலம் காமெடி நடிகரான பவுன்ராஜ் அவர்களுடைய திடீர் மறைவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன் ஷேர்